இதில் என்ன பார்க்க போகிறேன்னா புதினா சட்னி பார்க்க போகிறாங்க. இட்லி தோசையோடு சாப்பிட்றேன். செம்ம அடிப்படியாக சூப்பராக சிம்பிளாக இருக்கும். நீங்களாம் நிறைய புதினா சட்னி கொத்தமல்லி சட்னிலாம் போட்டிருப்பீங்க, ஆனால் இது மாதிரி ஒன் டைம் செஞ்சு பாருங்கள், செம்ம அடிப்படியாக இருக்கும். அதுக்கு தேவையான பொருள் நான் என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து புதினா வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு நான் புதினா எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 7-8 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு வந்து ஒரு 7-8 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் வந்து ஒரு துண்டு. தேங்காய் அதிகமாக போட வேணாம், தேங்காய் ஒரு துண்டு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அரை எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன், உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன், அவ்வளோதான் ஃப்ரெண்ட். இப்போ இதை எப்படி வணக்கி அரைச்சி நம்ம தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2 ஸ்பூன் நான் ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சோம் இல்லைங்களா இந்த கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு, இதை போட்டு நம்ம வறுத்துக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து இந்த எடுத்து நம்ம போட்டோம் இல்லைங்களா கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு, அது வந்து இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு மெரூன் கலர் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், இதை வந்து நம்ம இதில் போட்டு நல்லா வணக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து நம்மளுக்கு இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச தேங்காயும் இந்த புளியையும் போட்டு நம்ம வரணும். இப்போ நம்ம புதினா போட போகிறோம். தேவையான அளவு உப்பு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நமக்கு வந்து நம்ம போட்ட எல்லா இதுவுமே நல்லா வணங்கிடுச்சு. புதினா மல்லி எல்லாமே தேங்காய்லாம் வதங்கிடுச்சு. இப்போ அதை வந்து நம்ம அரைச்சிட்டு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நம்ம வந்து புதினா வந்து இந்த அளவுக்கு நம்ம போட்டதெல்லாம் வணக்கி இந்த அளவுக்கு நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம். கொஞ்சம் குறை குறைனே அரைங்க, ரொம்ப நைஸாக வேணாம். இப்போ வந்து இதை வந்து நம்ம தாளித்து நம்ம எப்படி கொட்டுறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு ஸ்பூன் நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ வந்து கடுகு போட்டு தாளித்து நம்ம புதினா சட்னியில் கொட்டினா நம்மளுக்கு சட்னி ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நம்மளுக்கு சூப்பரான இட்லி தோசைக்கு அடிப்படியான புதினா மல்லி சட்னி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.